தேடி வியாபாரிக்காக மத்திய அரசாங்கம் சாலையோர வியாபாரிகள் 2015 சட்டத்தையும் இயற்றியுள்ளது. உச்சநீதிமன்றம் தரக்கடைகளுக்கு வழிகாட்டுதல் செய்துள்ளது. உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடர்ந்ததில் அந்த வழக்கிலும் வியாபாரிகளை கணக்கெடுத்து முறையான அடையாளத்தை வழங்கி அவர்கள் தரக்கடையை ஒழுங்குபடுத்த வேண்டும், வெண்டிங் கமிட்டி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க கோர்ட்டும். அந்த அடிப்படையில் நாங்களும் அதை வலியுறுத்திட்டு தான் இருக்கோம். இந்த நிலையில் அந்த கோர்ட்டுடைய தீர்ப்பெல்லாம் யாரும் மதிக்காமல், சட்டத்தை மதிக்காமல், பெரிய கடைக்கும் எங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நட்பிரியாக இருந்த இடத்தில் ஒரு நபரின் ஒரு சுயலாபத்திற்காக தரக்கடை வியாபாரி அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஒரு கங்கணம் கட்டி ஒரு சதியை உருவாக்கி தரக்கடைக்கும் நம்ம பெரிய கடை ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய வேலையை செய்து வருகிறார்கள். அதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்ருக்குங்க. இதுங்களுக்கு தரக்கடைக்குன்னு சில உரிமைகள் உண்டு. ஆண்டாண்டு காலமாக பல 100 ஆண்டுகளுக்காக தரக்கடை போட்டு சிறு ஒரு தெருவையே கரைவீதியாக மாற்றிய பெருமை தரக்கடையாக வரைக்கும் தாங்க இருக்குது. இன்றைக்கி வரி நாங்கள் வரி கட்டுறோம், அதை கட்டுறோம், இதை கட்டுறேன்றீங்க. நாங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் வரி உண்டு. உள்நாட்டு தயாரிப்பாக இருந்தாலும் வரி உண்டு, வெளிநாட்டு பொருள்னாலும் எங்களுக்கு தயாரிப்புக்கு வரி உண்டு. நாங்கள் வரிக்கு தான் செலுத்துகிறோம். அதையெல்லாம் மறைத்து அவர்கள் மட்டும்தான் வரி கட்டுறதாகவும் தரக்கடை போட்டிருக்கிறதுனால திருடர்கள் வராங்க, திருடிட்டு போகிறாங்க, பிரச்சனை உருவாக்குறாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை அந்த சங்கத்துடைய தலைவர் சொல்லிட்டு இருக்காருங்க. அதை வன்மையாக ஏடிசி சங்கம் சார்பாக கண்டிக்கிறோம். இந்த பேட்டியை ஏற்கனவே நாங்கள் வந்து பல திரும்ப சுட்டிக்காட்டியிருக்கோம். எங்களுக்கும் தரக்கடைக்குமான எந்த தரக்கடை வியாபாரிக்கும் பெரிய கடை முதலாளிக்கும் பெரு முதலாளிகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருத்தருடைய சுயலாபத்திற்காக செய்யக்கூடிய அந்த போராட்டம் தரக்கடை வியாபாரிகளும் பெரிய முதலாளிக்கும் சண்டை போட்டுக்கிற ஒரு மோதலை உருவாக்கும் இது நிறைவேறுகிறது. அவர் மேல புகார் கொடுக்கலையா? அவர் மேல புகார் நடவடிக்கை கலெக்டர் மனு கொடுக்குறோங்க. அவர் மேல நடவடிக்கை எடுப்பதற்காக கலெக்டர் மீது மனு கொடுக்குறோம். இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். தரக்கடைக்கும் சிறுகடை பெரிய கடை ஆலைகளுக்கும் பிரச்சனை உருவாகக்கூடிய கட்டம் இருக்கு. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் தான் எங்களோட நோக்கமாக இருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கையாக எங்கள் தரக்கடை வியாபாரிகளுக்காக எங்களுக்கு சட்டம் உள்ளதை வலியுறுத்தியும் கோர்ட்டு உத்தரவை சுட்டிக்காட்டியும் மாநகர ஆணையரிடம் மனு கொடுக்க போகிறோம். காவல்துறை மாநகர காவல்துறை ஆணையரிடம் மனு கொடுத்து எங்களுக்கு தரக்கடை வியாபாரிகள் பாதுகாப்பு கோர போகிறோம். அதே போல் தரக்கடையை அப்புறப்படுத்த இருக்கிறதுக்கு எங்கள் சட்டத்தை வலியுறுத்தி மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் மனு கொடுத்து எங்கள் வியாபாரியை பாதுகாக்க வேண்டிய கடமைக்கு நாங்கள் இருக்கின்றதை சுட்டிக்காட்டி என் பேர் அன்சர்தீன், ஏடி ஸ்டுடியோ. அந்த சங்கத்துடைய தலைவருக்கு கோவிந்தராஜன், கோவிந்தராஜ் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அன்சர்தீன், ஏடிசியுடைய தரக்கடை சங்கத்துடைய மாநில செயலாளர்.